ஒரு சின்ன கருத்து. பாரதியாரா இருந்தால் இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு அபியாசிக்கு நாலு வார்த்தை அப்படின்னு சொன்னோன்னா, என்றும் நமக்கு ஓய்வு கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். திருக்குறள் மாதிரி ரெண்டு வரியில் சொல்லிட்டு போகிறது ஈஸி. திருவள்ளுவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஒவ்வொரு குறளையும் எடுத்து பேசினோன்னா நம்ம நாலு நாள் நாற்பது நாள் பேசலாம். எவ்வளோ புத்தகங்கள் வந்துருக்கு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி என்றும் நமக்கு ஓய்வு கிடையாதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சச்சங் முடிஞ்ச உடனே நம்ம மாஸ்டருடைய வீடியோ ப்ளே பண்ணாங்க. அவருடைய வாழ்க்கை இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். எனக்கு கிட்டத்தட்ட 92 அவருடைய பரிச்சயம் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அவருடைய வாழ்க்கையில் அகராதியில் கண்டிப்பாக ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஓய்வுன்ற வார்த்தை அவருக்கு கிடையாது. ஒரு காலத்தில் காமெடியாக வந்து மாஸ்டருக்கு வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் யாரும் பார்க்கக்கூடாது, திங்கக்கிழமை அன்னைக்கு மாஸ்டருக்கு வந்து ஓய்வு தினம்லாம் கஷ்டப்பட்டு சர்க்குலர்லாம் போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லுவோம். ஆனால் திங்கக்கிழமை தான் மேக்ஸிமம் விசிட்டர்ஸ் அவர் பார்க்க வருவாங்க. எந்த நேரத்துலேயும் எப்போ வந்தாலும் எல்லாருடைய தேவைகளையும் கவனித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய மனிதர். ஒரு 50, 100, 200 வருஷங்களுக்கு கழித்து இது மாதிரி ஒரு மனிதர் நம்மள்கிட்ட வாழ்ந்தார் அப்படின்றத சொன்னால் யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு பல தன்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்து வாழ்ந்து அதை காட்டி போயிருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். இன்ஃபேக்ட் அவரோட வீடியோவை பார்த்தனோ பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கூட வர்றதில்லை. அப்படியே ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா தொண்டை அடைச்சு போய்ட்டு. கூட இருந்தவங்களுக்கும் பக்கத்துலேருந்து அவரை பார்த்தவங்களுக்கும் இது எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்போவுமே சொல்கிறது எப்படின்னா, சொல்கிறத செய்யணும், செய்கிறத சொல்லணுன்ற வாழ்க்கையாக வாழ்ந்தவர். வெளியில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரி, பக்கத்தில் போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட நெருங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுவும் அந்த காலத்தில். ஆனால் நெருங்கி பக்கத்தில் போயிட்டிங்கன்னா அவருடைய தன்மை, அவர் பழகும் விதம், அவருடைய மனிதாபிமானம், அவருடைய எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நம்ம அவர் தாங்கி போன விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு புதுசாக வந்த நிறைய அபியாசிகள், இப்போ பக்கத்து கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு குருநாதர் இருந்தார், அவர் இது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு போனாருன்னு சொன்னால் நம்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உதாரணமாக காட்டணும். குருநாதர்ன்ற ஒரு அந்த சொல்லுக்கே உதாரணமாக இருந்தவர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதர் எப்படி வாழணும், அந்த ஒரு பெரிய நிலைமை அடைந்ததுக்கு அப்புறமும் எப்படி ஒரு சராசரி மனிதனாக எல்லாத்தையும் நடக்கணுன்றத ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவிளையாடல் படம் பார்த்தவங்கள முருகப்பெருமானை பார்த்து ஔவையாரை பார்த்து முருகப்பெருமான் கேட்பாராம் அரியது என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு முருகப்பெருமானுக்கு ஔவையார் பதில் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அதனினும் அரிது இளமையில் கல்வி, அதனினும் அறிவு பெரியோரின் பெரியோருடன் சேர்தல் அப்படின்னு முடிச்சுட்டே வந்து கடைசியில் ஏகாந்தம் அரிது அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரிது அரிது இதை மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் வருதல் அரிது. உலகத்தில் இன்றைக்கி ஜனத்தொகையை கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு, 500 கோடி 700 கோடி இப்போ போய் 800 கோடிக்கு நெருங்கிட்டுருக்கு. இதில் எவ்வளோ பேர் நிஜமாக தியானம் பண்ணி இந்த ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 1-1,00,000, 2,00,000 பேர் உலகளாவே இருந்தால் பெரிய விஷயம். அதுலேயும் இன்னும் அரிது அப்படின்னு சொல்லி மேலே மேலே போனோம்னு சொன்னால், இதுக்கு ஃபைனலாக ரொம்ப சிம்பிளாக சொன்னால், மாஸ்டருடைய டவுன் மெமரி லைன் ரிவைஸ்டு எடிஷன் இப்போது கொஞ்சம் 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. அதில் கடைசி அத்தியாயத்தில் மாஸ்டர் எழுதுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இந்த ஒரு கீழ்ப்படிதல்ன்ற விஷயத்தை வச்சு தான் நான் வந்து என்னுடைய குருநாதருக்கு நான் என்னவாக ஆக வேணுமோ அதாக ஆனேன்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன விஷயம் கீழ்ப்படிதல். இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளுணர்வில் ஒரு வார்த்தை சொல்கிறது, நம்மளுடைய குருநாதருடைய பிறந்தநாள் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. இந்த பிறந்தநாள் அவர் இருந்து நடந்து வச்சுருந்தால் இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் இதே அவருடைய பிறந்தநாள் இங்கே நடக்கிறதா இருந்தது, இது அப்படியே தள்ளி போட்டு இந்த வருஷம் நடக்க போகிறது. அதுக்கு தேவையான எல்லா விதமான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் பணிபுரியறதுக்காக எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு சீனியர் ஃபங்க்ஷனரி இது மாதிரி ஒரு கூட்டத்தில் வாலண்டியர் பணிபுரியறதுக்கு யாருமே வரலன்னு சொல்லி லெக்சர் கொடுத்தார்.
ரூமுக்கு வந்தோடனே மாஸ்டர் அவரை பார்த்து சொன்னாராம், வேலை பண்ண வந்தவங்கள்ட்ட பார்த்து வேலை பண்ண வரணும்னு சொன்னால் என்ன பிரயோஜனம், பண்ண வேண்டியவங்களாம் வெளியில இல்லை இருக்காங்கன்னு. அதே மாதிரி நீங்கள்லாம் அவருடைய பணி புரியறதுக்காக வந்திருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட இந்த பணியை புரியுங்கன்னு சொல்கிறது ஒன்றும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இருந்தாலும் மாஸ்டர் வந்து இந்த பணி புரிதலை பற்றி ரொம்ப அருமையாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். ஒரு தடவை ஹைதராபாத்தில் ஒரு செலிப்ரேஷன் போது நாங்களாம் இருந்தோம், அப்போ வந்து ரொம்ப அழகாக ஒரே வார்த்தை சொல்ல, எனக்காக காத்திருப்பவர்கள் கூட என்னோடய பணியை புரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னார். இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் அங்கேருந்து அப்படியே ஏபி டூர் லக்னோ ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் கம்லேஜி ஒரு அபியாஸ் வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தார் அவர் ரூமில். அப்போ வந்து அவர் கேட்டார் ஒரு கேள்வி, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு, வெறும் அபியாசி வெறும் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு சொன்னார், என்னால் முடியலை பணிபுரிவதற்கு. அப்போ வந்து அழகாக மாஸ்டர் கமலேஷி அவருக்கு சொன்னார், நீ என்ன வெறும் சாதாரணமான அபியாஸ் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார், நீ பண்ணும்போது இதனுடைய என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியுமா அப்படின்றது எக்ரகோர்ன்ற விஸ்பரில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக சொன்னார், நீ தியானம் பண்ணும்போது நீ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கடவுள் தன்மையை கொண்டு வர, இதன் மூலமாக உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பயன் வருது, நீ இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவில் பயன் வருது, உன்னுடைய சந்ததியில் உன்னுடைய தாய் உன்னுடைய குழந்தைகள் அவங்க தியானம் பண்ணலைன்னா கூட அவங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு அமைதியும் ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவும் பயணம் போய் சேருது அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம தியானம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய பணி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம், அது ஆனால் ரொம்ப சிறிய பணி. இன்னும் பெரிய பணி இதை மாதிரி ஒரு பெரிய வேலையை எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் ராமருக்கு பாலம் கட்டுற மாதிரி முதல்ல செய்யும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், பல செலிப்ரேஷன் பல ப்ராஜெக்ட்ஸ் பல ஆசிரமங்கள் வந்ததெல்லாம் நம்ம மாஸ்டரோடு இருந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தரையும் ஒரு சத்கோலாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு இப்போ இந்த கானா ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை இந்த திருவள்ளூர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அது வரும்போது பிரமிப்பாக இப்போ ஏற்பட்ட வேலை எப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு அணில் மாதிரி ஒரு சின்ன கல்லை எடுத்து வைக்கிறது, இது பண்ணாலே கண்டிப்பாக போகிறோம். நான் எல்லா இடத்துலையுமே எந்த டாக் கொடுத்தாலும் சர்வீஸை பற்றி பேசும்போது ஒரே ஒரு டாக் மாஸ்டர் கொடுத்தது தான் சொல்ல முடியும். 26 ஜூலை 2010 லக்னோவில் மாஸ்டர் பேசும்போது, கடவுளை நோக்கி செல்வதற்கு 2 வழிகள் இருக்குது, இதில் முதல் வழி அன்பு வழி, மாஸ்டர் வந்து குருநாதரை இல்லை கடவுளை லவ் பண்ணுறது, இது எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக புரிவதில்லை, ரொம்ப கஷ்டம், தன்னை பற்றி அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறமா சொன்னார், அதை விட ரொம்ப ஒரு சுருக்கமான வழின்னு சொன்னால் அவருடைய பணியை செய்தல், வாலண்டியர் ஒர்க். என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த எல்லா முன்னேற்றமே என்னுடைய வாலண்டியர் மூலமாக தான் சொல்லி அந்த டாக்கை பற்றி முடிப்பார். இந்த டாக் என்றைக்குமே நான் எங்கே வாலண்டியர் ஒர்க்கில் போனாலும் இந்த கண்டிப்பாக இந்த டாக்கை நான் ப்ளே பண்ண சொல்கிறது உண்டு. எப்போ உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் இந்த டாக்கை கேளுங்க. வாலண்டியர் பணி புரிதன் மூலமாக வரக்கூடிய என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நமக்கு இன்னும் 2 மாதத்தில் பணிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. லாஸ்ட் 10 நாளைக்கு முன்னாடி செலிப்ரேஷன் கமிட்டி போட்டிருக்கார், 3 நாளைக்கு முன்னாடி சர்க்குலர்லாம் வந்திருக்கு. மாஸ்டருடைய பையன் பிரதர் பிஆர் கிருஷ்ணாவை சேர்மனாக போட்டிருக்கார், கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2-3 மீட்டிங் முடிஞ்சு எல்லாருடைய பணியும் யார் யார் என்னென்ன பணி செய்யணும் எவ்வளோ பணி இருக்குன்றதெல்லாம் திட்டம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கு சாயங்காலம் கூட காலேஜில் இதை பற்றி மீட்டிங்லாம் நடந்தது. ரொம்ப என்னுடைய சின்ன உரை, அவர் ஒரு 5-10 நிமிஷம் பேசினா போகிறேன்னு நினைக்கிறேன் நான், இதுவே ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆகிடுது. நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் எல்லாருமே அவருடைய பணி புரிவதற்காக தான் இங்கே வந்திருக்கீங்க, இங்கே தான் இருக்க போகிறீங்க. அடுத்து 2 மாதம் பல வேலைகள் பாக்கி இருக்குது, நான் பேசுகிற ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுடைய வேலையை நான் நிறுத்துறதா ஆகிடும். நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், யூரோப்பில் மாஸ்டர் கமலேஷி கொடுத்த டாக்கில் கூட சொன்னார், உங்களால் முடிஞ்சது இன்னும் ஒருத்தர இஷ்டுவாங்க, அது வந்து அபியாசியாக இருந்தாலும் சரி வேலை செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு ஆளாக இஷ்டம் வாங்க போகிறோம், மிஷன் எந்த அளவுக்கு வளரும்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸுக்குமே ஒரு சின்ன ஒரு ஒரு ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு கண்டிப்பாக ஒருத்தரை பிடிச்சிக்கோங்க, அது உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பரோ இல்லை இன்னொரு அபியாசியோ, அதுக்கு நீங்கள் இருக்கிற வாலண்டியர் இன்னொருத்தர் இஷ்டம் வந்துடாதீங்க, ரொம்ப வசதியாக போயிடும். வேறு எங்கேருந்தால் வெளியிலேருந்து ஒரு வாலண்டியரை கொண்டாங்க, அவர் பர்மனெண்ட்டாக இந்த செலிப்ரேஷன் இது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் நம்மளுடைய மாஸ்டர் கமலேஷியோட பிறந்தநாள் வருது, வரிசையாக பணிகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த பணியை இன்னும் மேலே பெருசாக சிறப்பாக செஞ்சு முடித்து மாஸ்டருடைய பிறந்தநாள் அட்லீஸ்ட் ஒரு 30-40,000 பேர் இங்கே எதிர்பார்க்குறோம்.
பெரிய லெவலில் நடத்தி எல்லாரும் சந்தோஷமாக வந்து மாஸ்டர் எப்பவும் சொல்கிற மாதிரி வயிறும் மனதும் நிறைந்து திரும்பி போகணும்னு சொல்லி சொல்லுவார். வந்தவங்களுக்கு சாப்பாடு முக்கியம், ஆத்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்மீக முன்னேற்றம் முக்கியம். இது இரண்டையும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கொடுப்போம், இதற்கு தேவையான எல்லா பிரயத்தனத்தையும் நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டை உங்கள் முன்னாடி, விண்ணப்பத்தை முன்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.